வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்க ஜே சேனல் இன்னைக்கு நம்ம பாக்க போறது படுப்பு அரிசி சாதம் புளி தண்ணி கூடவே மீல் மிக்க வறுவல் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு கம்ப்ளீட் லஞ்ச் காம்போ ஒரு சமையல நம்ம சாதாரணமாக செஞ்சு சாப்பிட்றதுக்கும் அதுக்கு சரியான சைட் டிஷ்ஷோட ஒரு காம்போவாக செஞ்சு சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதனால தான் இதை நான் இன்றைக்கி தனி வீடியோவாக போடாமல் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு காம்போ ட்ரீட்டாக கொடுத்துருக்கேன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இது வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அரிசி பருப்பும் சாதம் செய்கிறதுக்காக ரெண்டு டம்ளர் அரிசி சரியாக அரை டம்ளர் பருப்பு இந்த அளவில் நான் ஒரு அரை மணி நேரம் கழுவி ஊற வச்சுக்கிறேன் முதல்ல நான் எல்லா ப்ரீ ப்ரிப்ரேஷனையும் காட்டிடுறேன் ஸோ தட் நம்ம இதை முடித்து வச்சிட்டோன்னா ஹாஃப் அன் ஹவரில் நம்ம செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அரிசி ஊற வைக்கும்போதே புளி தண்ணிக்காக நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நான் அதையும் ஊற வச்சுக்கிறேன் நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியில் மீல் மேக்கர் போட்டு நல்லா அழுத்தி விட்டு நான் அதையும் ஓரமாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது அரிசி பருப்பு சாதத்துக்காக சின்னதாக ஒரு அரவை ரெடி பண்ணிக்கலாம் பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு ஆறு மிளகாய் ரெண்டு ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா குறை குறைப்பான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இன்றைக்கி நான் செய்கிற அளவு ஒரு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த அரிசி பருப்பு சாதம் கம்ப்ளீட்டாக என்னோடய மெத்தட் என் மாமியார் சொல்லி கொடுத்ததை நான் எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டேன் முதல்ல ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து பொரிய விடுறேன் உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வரமிளகாவே கொஞ்சம் கூட போட்டு அரைச்சிக்கோங்க நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா வரமிளகா மட்டும்தான் சேர்க்க போகிறோம் அடுத்ததாக ரெண்டு பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும் நான் பட் எல்லோரும் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக பெரிய வெங்காயம் காட்டியிருக்கேன் சின்ன வெங்காயம் போடுற மாதிரா ஒரு பதினஞ்சு வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பூண்டு வரமிளகா சீரக கலவையை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம் வெங்காயம் அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா சரியாக நாலு தக்காளி சேர்த்துக்கிறேன் இதுக்கு கொஞ்சம் தக்காளி கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அதையும் சேர்த்து நல்லா அந்த தக்காளி கரையிற அளவுக்கு வதக்கணும் தக்காளி நல்லா வதங்கிட்டிருக்கும் போதே அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும் இப்போ தக்காளிலாம் நல்லா கரைஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பும் சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நான் நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் அதனால ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன் உங்களுக்கு ஒருவேளை குழைவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டு டம்ளர் வரைக்கும் கூட தண்ணி வச்சுக்கலாம் இன்கேஸ் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க இது நல்லா கொதிச்சு வந்துட்ருக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சரி பார்த்துக்கணும் இப்போது கடைசியாக இதுக்கு நிறைய மல்லித்தலை சேர்க்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ மல்லித்தலை சேர்க்குறமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அதை சேர்த்து குக்கர் மூடி போட்டு சரியாக மூணு விசில் வச்சு எடுத்துக்கணும் குக்கர் விசில் வந்துடுச்சு அது தம் இறங்கிறதுக்குள்ளே நம்ம மீல்மேக்கர் வறுவல் செஞ்சுக்கலாம் இப்போது ஒரு மண் சட்டியில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா சரியாக கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து பொரிய விடணும் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போது ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அடுப்பு சின் பண்ணிக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆயிலில் நல்லா கரைஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கிறேன் கூடவே மேக்கருக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் நம்ம மேக்கர் ஊற வைக்கும் போது உப்பு சேர்க்கல அதனால் இப்போ உப்பு சேர்த்து இந்த மசாலாவை லைட்டாக எண்ணெயில் வதக்கி விடணும் இப்போது சுடுதண்ணியில் ஊற வச்சு நல்லா தண்ணி பிழிஞ்ச மீல்மேக்கரை இது கூட சேர்த்து அந்த மசாலா நல்லா மேக்கரில் கோட் ஆகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு மசாலா போடும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போது ஒரு அரை ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம மசாலா டைரெக்டாக ரோஸ்ட் பண்ணுறனால செம்மையாக அடிக்கும் ஒன்று வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தால் வெளில போக சொல்லிடுங்க இல்லை எக்ஸாஸ்டர் ஆன் பண்ணிக்கோங்க இல்லைனா உங்களை செம்மையாக திட்டுவாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மசாலாலாம் மீல் மேக்கரில் ரோஸ்ட் ஆகி நல்லா தண்ணி வற்றி மீல் மேக்கர் ஒரு கறி மாதிரி வெந்து வரும் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நான்வெஜ் ஃபீல் அப்படியே கொடுக்கும் நம்ம நார்மலான அரிசி பருப்பு சாதத்தோடு இந்த மாதிரி காம்பினேட் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நம்ம மல்லித்தூளை தூவி இறக்கிக்கிறேன் இப்போது அடுத்ததான் நம்ம புளி தண்ணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் ஏற்கனவே நெல்லிக்காய் சைஸ் புளியை அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் இப்போ அதை கரைச்சி அந்த புளித்தண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக மல்லித்தலையை கையிலேயே கிள்ளி சேர்த்து நல்லா ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்துக்கணும் இப்போ இந்த கலவையை நம்ம கரைச்சி வச்ச புளித்தண்ணியோடு சேர்த்து நல்லா கையிலேயே கரைச்சி விடணும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன் இது கரைச்சா புளித்தண்ணி ஆகிடும் இது மெயினாக அரிசி பருப்பு சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இருக்குமா அப்படின்ற யோசனையே வேண்டாம் ஓ நம்மளோட சைட் டிஷ் ரெடியாகிடுச்சு குக்கரும் விசில் இறங்கிடுச்சு திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு நான் ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சனால ரொம்பவும் கொலையும் இல்லை அதே சமயம் ரொம்பவும் உதிரி உதிரியாகவும் இல்லாமல் சரியான பக்குவத்துக்கு வந்திருக்கு நல்லா அடியில் இருக்க சாதம்லாம் மேலே வர மாதிரி கலந்துவிட்டு நம்ம சுட சுட பரிமாற வேண்டியது தான் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு ரெசிபிக்கு எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சு சரியான டைமில் சமைச்சு முடிக்கிறோம் அப்படின்றத ஒரு கம்ப்ளீட் வீடியோவாக காமிச்சா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன் அதனால தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன மாதிரியே பாருங்கள் மீல் மேக்கர் நல்லா கறி மாதிரி ரோஸ்ட் ஆகி வந்திருக்குல இந்த புளித்தண்ணியை இந்த மாதிரி ஊற்றி மீல் மேக்கர் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ